இப்போ கராத்தையில் என்ன பண்ணுவாங்க, ஊன்னு கத்திட்டு அடிப்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு நாலே நாலு புள்ளி இருக்குது, ஜஸ்ட் தட்டினா போதும் விழுந்துருவாங்க. காவடி காலம்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல, அதில் வந்து இதை வச்சுட்டு ஒரு தட்டினே. இப்போ இந்த வர்மம் படிக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் கருதுபோனாக இருக்க வேண்டும். வாக்கிங் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போட்டாங்க, ஹார்ட்டில் பிளாக் வரும், 108 தடவை இப்படி அழுத்திக்கிட்டான்னு சொன்னால், கொண்டை கொள்ளில அழுத்திக்கிட்டான்னு சொன்னால், ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வர்மக்கலை மருத்துவம் சம்பந்தமான நிறைய தகவல்களை நம்ம கூட இருந்து ஷேர் பண்ணுறதுக்காக வர்மக்கலை மற்றும் அக்குபங்க்ஷர் நிபுணர் டாக்டர் பொன்னண்ணாதுரை நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நிறைய மருத்துவம் இப்போ நம்ம பார்க்குறோம், அலோபதியாக இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், இதில் வர்மக்கலை மருத்துவமும் ஒரு மருத்துவ முறையாக இருக்குது. இந்த மருத்துவம் வந்து என்னென்ன நோய்களுக்கு தீர்வாக அமையுது? வர்மக்கலை மருத்துவம் அப்படின்னா என்ன? இப்போ வர்மக்கலைனா நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அருளிய ஒரு அற்புதமான மருத்துவம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் கேரளாவில் தான் ரொம்ப இது வந்து வளர்க்கப்பட்டு வந்தது. இப்போ இந்த வர்மக்கலை என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது அதில். அதில் வந்து போர்க்கலை வர்மம், தற்காப்பு வர்மம், வைத்திய முகமே நிறைய இருக்குது. இப்போ போர் முகம் என்று சொன்னால் போர் முகம், வைத்திய முகம், தற்காப்பு முகம். இப்போ இந்த போர் முகம்னு சொன்னால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்குருவாங்க, நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடையில் அது வந்து போர்முகம்னு சொல்கிறோம். அல்லது எதிரிகளை தாக்குவதற்காக பயன்படுத்துவது வந்து போர்முகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எதிரிகளை தாக்குவதற்கு வர்மக்கலை பயன்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னிக் வந்துச்சு இல்லையா, ஏகே படிச்சவங்கிறான் அதுக்குன்னு அது அது வந்து போர்முகம். தற்காப்பு முகம் என்று சொன்னால் இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ், இப்போ என்னை வந்து அடிக்க வராங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ கராத்தையில் என்ன பண்ணுவாங்க, ஊன்னு கத்திட்டு அடிப்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு நாலே நாலு புள்ளி இருக்குது, ஜஸ்ட் தட்டினா போதும் விழுந்துருவாங்க. இது வந்து யாருக்கு பயன்படும் என்று சொன்னால் பெண்களுக்கு பயன்படும். இப்போ இந்த பெண்கள் வந்து பணி முடிஞ்சு போகிறாங்க, அந்த சமயத்தில் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னாங்க, 4 பேர் 5 பேர் டிஸ்டர்ப் பண்ணால் கூட அந்த புள்ளிகளை வந்து ஜஸ்ட்டு தட்டினா போதும், தட்டினிங்கெல்லாம் விழுந்துருவாங்க, அப்போ பயந்துருவான். ஓகேவா? அது 4 புள்ளிகள் இருக்குது இந்த தற்காப்பு முகத்துக்கு. ஸோ அதை நான் எப்படின்னா நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது தற்காப்பு முகம் என்று சொல்கிறார்கள். அடுத்து வைத்திய முகம் அப்படின்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இப்போ அந்த வர்மக்கலையை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்று சரி பண்ணிடலாம். ஒரு சின்ன கேஸ் எடுத்து சொல்கிறேனே, ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து லஞ்சுக்கு போகணும், பசியாக இருக்கிறேன், ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்து சார் அந்த பொண்ணுக்கு கை தூக்க முடியலை, கொஞ்சம் வர்மம் பண்ணிவிடணும், ஐயோ பசியாக இருக்கமா நான் பேஷண்ட்லாம் இல்லை, இவர் வந்து உடனே போகணும், இந்த அந்த பொண்ணு வந்து உடனே அவங்க வேலைக்கு போகணும், லஞ்ச் இடத்துல பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. உடனே காவடி காலம்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல, அதில் வந்து இதை வச்சுட்டு ஒரு தட்டினானே இந்த கையை தூக்கிட்டாங்க. ஓகேவா? இதுதான் வந்து வர்மத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அது ஆச்சரியமாக இருக்குது அந்த பொண்ணு, தூக்கிட்டேன் சார் தூக்கிட்டேன் சார்ங்கிறது, அந்த கையை உடனே தூக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. அப்போ அந்த புள்ளிகளை வந்து முறையாக பயன்படுத்தணும். இப்போ அகுபஞ்சரோ மற்ற வைத்தியமோ எப்படின்னா பயன்படுத்தலாம், பட் இதில் கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ மாத்திரை அளவு, கரெக்டான லொக்கேஷன், மாத்திரை அளவு, இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது. இது வந்து இப்போது ஒருத்தர் வர்றாங்க, ஒரு பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இவங்க அடிச்சிட்டாங்க, அடிச்சுனா கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுந்தோன்னா விட்டு போகக்கூடாது, போகாமல் அடங்கல் பண்ண வேண்டும். அடங்கல் என்பது வந்து எதிர்வருமம். அப்போ மயக்கம் போட்டு கீழே இருக்கிறாங்க இல்லையா, அந்த அடங்கல் பண்ணுவதற்கு நிறைய புள்ளிகள் இருக்குது, அந்த அடங்கல் செய்து அவங்கள வந்து எழுப்பிவிடணும். சரி, இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியுமா, இல்லை வந்து இப்போ ஒரு கரெக்டான ப்ராக்டிஷனருடைய உதவியோட நம்ம கற்றுக்கிட்டு தான் ப்ராப்பராக பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? டெஃபினட்டாக இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பண்ண முடியாது. இந்த வர்மம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த குரு சிஷியன் உறவு அதெல்லாம் மிக முக்கியமானது. அந்த காலத்தில் என்ன தெரியுமா, குருகுல பயிற்சின்னு சொல்லி 12 ஆண்டுகள் போயிட்டு குரு வீட்டில் தங்கியிருக்கணும். குரு வீட்டில் தங்கிட்டு அவர் சொல்லி கொடுப்பாரு, அவருக்கு எல்லா வேலையும் 12 வருஷம் செஞ்சோம்னா கொஞ்சம் பிள்ளைகள்லாம் ரிலீஸ் பண்ணுவார். அப்போ அந்த காலத்தில், இப்போ இந்த காலத்தில் 12 வருஷம் அந்த ஆச்சும் ஒரு சிஷியர் வந்து நம்ம வீட்டில் இருப்பார்னா வாய்ப்பே இல்லை. இப்போ இருந்தாலும் கூட இது வந்து ஒரு துரிதமாக சொல்லிக் கொடுத்தா கூட அதை வந்து கரெக்டாக அவங்க பயன்படுத்தணும். இப்போ இந்த வர்மம் படிக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், ஒரு முரட்டக்குணம் இல்லவங்க இருக்கக்கூடாது, எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் கருதுபோனாக இருக்க வேண்டும். ஒரு ஈ எறும்பு கூட நமக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அப்படி வந்தாலும் இருக்கும். இப்போ ஒரு கெட்டவன் வந்து இந்த வர்மக்கலையை கற்றுக் கொடுக்க மாட்டான், கற்றுக் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம காரில் வர்றேன், ஒரு பாம்பு போதும்னு வச்சுக்கங்களேன், நான் காரை நிறுத்தி ஓரம் கட்டி பாம்பு அனுப்பிட்டு தான் வருவேன். அப்போ அது உயிர், அந்த உயிரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு வேதனையை கொடுக்கக்கூடாது. அவ எவ்வரையும் தண்ணீரோ கருதுபோனா இருக்க வேண்டும் இந்த சீடை நான் வர்றவங்க, அது மிக மிக முக்கியமானது. அடுத்து வந்து நோக்கு வருமம், மெய்தீண்டா கால வருமம்னு இருக்குது. இந்த நோக்கு வருமம்னு சொன்னால் ஒன்றே பண்ண வேண்டியதில்லை, ஒரு இடத்த ஒரு புள்ளியை பார்த்தே
அந்த நோயை குணப்படுத்த முடியும். பார்த்தாலே போதும். இது வந்து பார்த்து நோயை குணப்படுத்தணும். அடுத்து பார்த்து ஒருத்தர் மயக்கம் வைக்கிறது. இப்போ பார்த்தீங்களா, நான் நிறைய ஒரு மிருகங்கள் வருது, நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னா அந்த வருமான முறையாக தெரிஞ்சவங்க படித்தவங்க பார்த்தாங்கன்னா அந்த மிருகம் ஓடிடும். இதை வந்து அடித்தடிக்கும் பயன்படுத்தலாம், சண்டை போடுவதற்கு பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் நோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நம்ம வாழும் காலத்தில் மிகப்பெரிய ஆசான் வந்து மதுரை ராஜேந்திரன் இருக்காங்க, அவருடைய பார்த்தானே உழுந்துடும். அதே மாதிரி நம்ம கேரளாவுக்கு பிரகாசம் குருக்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் இப்போ வேர்ல்டு நம்பர் ஒன் மதுரை ராஜேந்திரன், நம்பர் டூ பிரகாசம் குருக்கள். அவங்க பார்த்தீங்களா, நீ பார்த்தாலே விழுந்துருவாங்க. இந்த கண்ணில் உள்ள பவர் இருக்கு இல்லையா, அப்படியே அட்டாக் பண்ணும். இதில் ஒரு டிவி மாதிரி நம்ம டிவி ஷூட்டிங்க்கு வந்து இதுக்கு போயிருக்காங்க, யாருக்கு, அந்த கேரளாவுக்கு பிரகாசம் குருக்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் நோக்கோரம் பண்ணி கீழே சாயுவீங்க அப்படின்னு பார்த்தவங்க விழுந்துருச்சு. அவங்க சிஷியர்கள் வர்றாங்க, நீ பார்க்குறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏப்பா இவங்களாம் உங்கள் சிஷியர்கள், பார்த்தாலே உங்களுக்கு பயந்து அதெல்லாம் பயந்துடும், விழுந்துருப்பான், நான் வந்து என்னையே நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே உடனே ஒரு சித்தா டாக்டர் கூட்டு போவாங்க. சித்தா டாக்டர் பார்த்து சித்தாராக மயக்கம் பிடிக்க விழுந்துச்சு. அடுத்தது கேமராமேன் இருக்கார்ல, கேமராமேன் பண்ண எனக்கு வந்து பண்ணுங்கன்னு கேமராமேன் பண்ணலையே அவங்கள மயக்கம் போடும். இது மாதிரியான இருக்குது. நான் அதே சமயத்தில் வந்து கிளாஸ் இருக்கையில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு மயக்கம் போடுவீங்க வேண்டாமா, ப்ளீஸ் வேண்டாமா சார், மயக்கம் போடுவீங்கம்மா சார், வேண்டாமா அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அப்படியே பார்த்தானே பார்த்தனாடி மயக்கம் போட்டோம். ஓகேயா, இது ஒன்று. இது வந்து நோக்கு வர்மம் என்று சொல்லுதல், ஒரு புள்ளியை பார்த்து அவங்கள செயலுக்கு செய்கிறது. அல்லது இப்போ என்னுடைய ப்ராக்டிஸ் கடிகள்னால் அதை வந்து வைத்திய முகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன், ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது பயன்படுத்தவே மாட்டேன். இப்போ ஒரு புள்ளியுடைய பார்த்துட்டு ஓகே சரியாச்சு போங்க, சரியாச்சு. நான் இப்போ ஒரு கிளாஸில் ரொம்ப பண்ணேன், நீ வெளில போயிட்டுனுங்க, நான் இங்கேருந்து ஒரு புள்ளியை தூண்டிடுன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க. நான் இங்கேருந்து ஒரு புள்ளியை தூண்டி விட்டேன், திருப்பி வர சொன்னோம், வந்தா அப்படியே நம்ம ஷாக் ஆச்சு. சார் என்ன சார் இது, இது வந்து நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் மாதிரி இருக்கு. புள்ளியை நீங்க இங்க இருந்து பில்லி சூனியம், இது வந்து வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி சார் சரி பண்ண முடியும், இது சாத்தியமா? இது இன்னைக்கு வெளிநாட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இங்க இருந்து ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டு வர முடியல. என்னென்ன நோய்களுக்கு நீங்க அந்த மாதிரி, எல்லா நோய்கள், அதாவது மெயினா இது வந்து மனம் சார்ந்த நோய்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அதனால அவங்க என்ன பிரச்சனை சொல்றாங்களோ அந்த பிரச்சனையை வந்து குணப்படுத்த முடியும். இப்போ ஒரு சொல்றேன், இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு இந்த மெய்தி டாக்காலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க தூக்கம் வரமாட்டேன், இதே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவங்க படுத்துருக்காங்க, என்னை நடிச்சுட்டு படுத்துக்கணும் சொல்லி நான் அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக் இருக்குது அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அவங்க அம்மா போய் பார்த்தாங்களாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஹால் ஃபுல்லாக பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெய்தி டாக்கால வர்மம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் இது வந்து சாத்தியம்தான். இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் எடுக்கிறாங்களே, எப்படி இங்கே அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க, அப்போ அந்த அலைகள் வந்து போகுது. அதே மாதிரி நம்முடைய எண்ண அலைகளை வந்து நல்லா அனுப்புறப்போ அந்த அவங்களுக்கு போய் சேரும். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் தாண்டி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த வர்மக்கலையில் நீங்கள் புள்ளிகளை தூண்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, என்னென்ன நோய்களுக்கு? நீங்கள் எல்லா நோய்களும் சொல்கிறீங்க, குறிப்பிட்ட சில நோய்களை சொல்லுங்கள். குறிப்பிட்ட நோய்களுக்குனா இப்போ இந்த கையை தூக்க முடியலை, பிராசன் ஷோல்டர் இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு 30 seconds, அந்த 1 minute, அந்த 3 வர்மப்புள்ளி இருக்குது ஓகேயா, அதை வந்து தூண்டினாலே தூக்கிடுவாங்க, கையை வந்து தூக்கிடுவாங்க. இது கம்புக்குழி வருமோ, அங்கே புஜை வருமோ, கம்புக்குழி வருமோ, கை பெருக்க வலி, இந்த 3 புள்ளியை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுப்போம், அதை தூக்கிடுவாங்க. இடுப்பு வலி, கழுத்து வலி, அது மாதிரி முழங்கால் மூட்டு வலி, கணுக்கால் வலி, இது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே அதை வந்து பயன்படுத்தலாம். அந்த வலி சார்ந்ததுக்கு, மனம் சார்ந்ததுக்கும் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு மிராக்கல் நடிகர்கள் சொன்னால், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, நான் பண்ண என்னுடைய ஸ்டூடெண்ட்டு பண்ணது, அவர் பேர் டெல்லி, பேர் டெல்லி, ஊர் சென்னை. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, திவளை காலம்னு ஒன்று இருக்குது இங்கே, அந்த புள்ளியில் 3 மாதம் வரவு பண்ணியிருக்காரு. வரவு பண்ணிட்டு போயிட்டு அவர் ஏற்கனவே ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அந்த பேஷண்ட்டுக்கு, 3 மாதம் வரவு பண்ணிட்டு போயிட்டு அவங்க பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கொழுப்பு அடைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 90% குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அறுவை சிகிச்சையில தானே நம்ம சரி பண்ண முடியும்? அதான், அறுவை சிகிச்சையில எப்படி வர்க் ஆகுதுன்றத சொல்லுங்களேன். அதாவது இந்தந்த வியாதிக்கு இந்தந்த மருந்துகள் சொல்கிறோம் இல்லையா, இப்போ கால்பால் சாப்பிடுங்க உங்களுக்கு ஃபீவர் குறையுது, அமாக்சின் சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இந்தந்த நோயை குணப்படுத்துவதற்கு இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்ட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்மளை சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கலை, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம பிரயோகம் பண்ணுறோம், அதை பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்துகிறப்ப அந்த ரிசல்ட் கிடைக்குது ஓகேவா. இதுதான், இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால்,
இப்போ ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு வறுமை சிகிச்சை பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல இஇசி எடுத்துருப்பாங்க, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் எடுத்திருப்பாங்க, ஆல்பா டெல்டா தீட்டா வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த டெல்டா தீட்டா வேவ்லங்கு வந்து மாறி இருக்கும் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம வறுமைகளை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த எப்படி வந்து அந்த வேவ்லங்கு மாறி இருக்குது அப்படின்னா நம்ம இது பண்ணுறோம், இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறோம். இது வந்து எதுக்குமே இதில் வந்துட்டு ஒளிவு மறைவு கிடையாது, நீங்கள் ரிசல்ட் கிடைக்கல பரவாயில்ல, நீங்கள் எடுத்து காட்டுங்கன்னு சொல்கிறோம். இப்போ சக்கரை நோயாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயட் மேனேஜ்மெண்ட்டு வர்மா ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு போயிட்டு எடுக்க சொல்கிறோம், குறைஞ்சிருக்கு குறையுது. அப்போ வந்து அப்போ சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா, இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு சிஸ்டம். ஓகே சார், டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு டயட் பிளானும் ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் வர்மாவும் பண்ணணும். டெஃபினட்டாக வேறு என்னென்ன விஷயங்கள் அடிஷ்னலாக, இப்போ டயபெட்டிஸ்க்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை வந்து இப்போ இப்போ கேன்சர் இருக்கலாம், ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கலாம், வேறு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இருக்கலாம், அவங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணணுமா இல்லை? டெஃபினட்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே டயட் ஃபாலோ பண்ணணும். இப்போ கேன்சர் பேஷண்ட் இருக்குல்லையா, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க. இப்போ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அந்த கேன்சர் செல்லுக்கு வந்து நல்லா அது தீனி கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்போ வந்து அதை வந்து அந்த செல்களை அழிக்க வேண்டும். அதுக்கு ஒரு உத்தி வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிடாமல் இருக்குது. அப்போ கார்போஹைட்ரேட் சாப்பிடாமங்க அந்த செல்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ அது மாதிரி உணவு முறைகளை வந்து நம்ம சொல்கிறோம், ஓகேவா. அப்போ சொல்கிறப்ப நான் என்ன கொழுப்புணவுகளை வந்து பரிந்துரை சொல்வேன், அதிகமாக கொழுப்புணவுகளும் ஃபைப்ரஸ் ஃபுட்டு, அதாவது ஃபேட் கண்டென்ட்டு உள்ள உணவுகளையும் ஃபைப்ரஸ் நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளையும் தான் பரிந்துரை பண்ணுறேன். இப்போ கொழுப்புனா கொழுப்பும் அதிகமாக ஓரளவுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது, நல்ல கொழுப்பை எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறது நல்ல கொழுப்புன்னு நினைக்கிறேன், அது அளவுக்கு அதிகமாகவும் அந்த கொழுப்புகளை எடுத்துக்கிறது ஆபத்தாயிடும் இல்லையா, இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கு. இப்போ இது வந்து நல்ல கேள்வி இது, இப்போ கொழுப்பு சாப்பிட்டா வந்து அடைச்சிருமே, ரத்த குழாயில் அடைச்சிருமே, அங்கே அடைச்சிருமே அப்படின்னு சொல்கிறது நியாயமான கேள்வி தான். இப்போ கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு உருவாவது கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எந்த ஆட்டுக்குட்டி கொழுப்பு சாப்பிடுச்சு அது குளோரோஃபில் தான் சாப்பிடுது, கார்போஹைட்ரேட் சாப்பிடுது. அந்த செம்பிளி ஆடு இருக்குல்ல, செம்பிளி ஆடு அது ஒன்லி கார்போஹைட்ரேட் தான், ட்ரைலிஸ் தான் சாப்பிடணும், அதுக்கு எப்படி கொழுப்பு வந்துச்சு? அப்போ கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு உருவாவது கிடையாது. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் எதை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது பிரச்சனை. இப்போ வந்து எண்ணெய் இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய், வேறு எதுக்கும் பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்குதுன்னு நல்லா இருக்கும் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், நீ போ, உனக்கு ஆரோக்கியம் வேணும்ல, நீ பாத்திரம் வாங்கிறது வரிசையில் நிற்கிறத விட நீ போய்ட்டு ஆயில் மில்லில் போய்த்து வரிசையில் நின்று ஆயில் ஆட்டுறது 2 மணி நேரம் செலவு பண்ணணும், மாத்திரம் வந்து 2 மணி நேரம் செலவு பண்ணுறல, நீ எண்ணெய் ஆட்டிக்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வந்து சொந்தமாக ஆட்டி நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இன்னொன்று வந்து தேங்காய் சாப்பிடாத உலகத்திலே தலை சிறந்த உணவு தெரியுமா, தேங்காய் தான். அது லாரிக் ஆசிட் இருக்குது, சோடியம் மானோ லாரிக் ஆசிட் இருக்குது. இந்த சோடியம் மானோ லாரிக் ஆசிட் எதில் இருக்குன்னு சொன்னால், தாய்ப்பாலில் இருக்குது, ஓகேவா. பட் அந்த இறைவனுடைய படைப்பில் வந்து ஒரு தாய்ப்பால் என்று சொன்னால், தாய்ப்பாலில் வந்து அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் சத்து வேணும் அத்தனையும் அதில் இருக்கும். அதே போல் இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ சத்து இருக்குது. அப்போ அந்த தேங்காயை சாப்பிடாத நோயை உருவாக்குறாங்க. அப்போ தேங்காய் சேர்த்துக்கணும், ஓகே, தேங்காய்னு சேர்த்துக்கணும். இப்போ கம்பேரிட்டிவ்லி கேரளாவில் வந்து ரொம்ப நிறைய பேர் ரொம்ப நோய் நொடி இல்லாமையும் அழகாகவும் கூந்தல் வந்து நல்லாவும் இருக்கிறதுக்கு காரணமே தேங்காய் யூஸ் பண்ணுறது தான், ஓகேவா. அப்போ வந்து அங்கே தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம பயமுறுத்தி தேங்காய் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேங்காயில் அவர் நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் மெனக்கட்டு செக்கில் எண்ணெய் ஆட்டி நீங்கள் பயன்படுத்தினா அதான் நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்புன்னு சொன்னால் நீங்கள் போய்ட்டு இங்கே கடையில் சில நல்ல பிராண்டு இருக்கலாம், இப்போ நிறைய இது வந்து அதை சாப்பிட்றதுனால அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து உணவை தாண்டி எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இல்லையா, நம்ம சாப்பிட்றது செரிக்கணும், நம்ம செரிக்கிற மாதிரியான வேலைகளும் செய்கிறது இல்லை, எக்ஸசைஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உடற்பயிற்சி மிக மிக முக்கியமானது. பட் என்ன வருத்தத்துக்குரிய செய்தி என்று சொன்னால், வாக்கிங் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போடுறாங்க, ஹார்ட்டில் பிளாக் வருது, சுகர் வருது, ஓகேவா, ஓடுறோம், ரன்னிங் ஓடுறாங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உடற்பயிற்சியை கூட மிதமாக செய்ய வேண்டும், நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறது பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாடி பில்டப் பண்ணியிருக்காரு, சுகர் வந்துடுது, மெலிஞ்சு போயிட்டார், ஓகேவா. அது என்ன காரணம், நீங்கள் எவ்வளோ தான் உடற்பயிற்சி போ, நடைபயிற்சி போ, ஆனால் நீ சாப்பாட்டில் உணவு முறையை மாற்றாமல், உணவு முறை மேலாண்மை வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் சாப்பாட்டை மாற்றாமல் எதையும் பண்ண முடியாது. இதில் நிறேந்திர செல்வம் சொல்லி ரொம்ப ஆரோக்கியம் நலவாழ்வுன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறேந்திர செல்வம் இருக்கார், அவர் வந்து பயங்கரமான பாடி பில்டர், பயங்கர பாடி பில்டராக பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்தா சக்கரை, இது என்னடா
அப்படின்னு தேடுதல் பண்ணோன்னா எதனால் இது வருது அப்படின்னு சொன்னால் இந்த கார்போஹைட்ரேட் கெட்ட கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான் வருது அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் வந்து நிறைய பண்ணிவிட்டு ஆதி மனிதன் உணவு பேலியோ டயட் பேலியோ மெமலியன் அப்படின்னு சொல்கிறது நம்ம பேலியோ மெமலியன் ஆதி மனிதன் அந்த உணவு முறையை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளில வந்தாங்க அந்த சக்கரை வியாதி வெளில வந்தார் ஓகேயா அப்போ உணவு முறையை மாற்றாமல் நீ எந்த வைத்தியம் பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டம்தான் இப்போ வந்து நிறைய பொருள் வச்சிருக்கீங்க உங்க பக்கத்துல சுத்தி மாதிரி ஒரு மூணு பொருள் வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன வகையில உபயோகம் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்க பாருங்க இது ஒரு வரம புள்ளி இருக்கு வரம புள்ளியில வச்சு இதை வச்சு ஒரு தட்டு ஒரு இன்டென்சிட்டி அதுதே வந்து பயங்கரமா இருக்கு அதுக்கு வந்து அளவு இருக்கு நீங்க பாரு கண்ட மாரி அடிச்சிட கூடாது கண்ட மாரி அடிச்சோம்னாக்கா பிரச்சனை ஆயிரும் அப்போ அது மாதிரி நம்ம அந்த இடத்துல வச்சு பண்ணுறப்ப லைட் இதில் நீங்கள் தட்டணுமா இல்லை அந்த மனிதர்கள் மேலே தட்டணுமா மனிதர்கள் மேலே தட்டணும் மனிதருடைய புள்ளி வரம்பு புள்ளிகள் இருக்கு இல்லையா எந்தெந்த புள்ளியில் தட்டணும்னு இருக்குது எல்லா புள்ளியும் தட்ட முடியாது அப்போ இதை வந்து தட்டுறப்ப வச்சு அதை லைட்டாக அந்த இன்டென்சிட்டி எவ்வளவு அவங்களுக்கு தேவை அதை மாத்திரை சொல்கிற இல்லையா எவ்வளோ மாத்திரை அப்படிங்கிறத வச்சு மாத்திரை என்ற அளவு என்று பொருள் அது நம்முடைய நோக்கம் என்ன எப்படியாச்சும் அவங்களை குணப்படுத்தணும் நீங்கள் கட்டையில் தட்டுறீங்களோ நான் சொல்லுவேன் அந்த கட்டையை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன் வறுமை கட்டையை எடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னா பேஷண்ட் பயப்படுவாங்க என்னடா அது வறுமை கட்டையில் எடுத்து வச்சிருக்காரு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதுதாங்க ஒன்றாகன்னு சொல்லி பண்ணுறது இது வந்து சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த புள்ளிகளில் வந்து அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் சரியாக போயிடும் ஒவ்வொன்றுக்கு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தூங்கவே மாட்டோம் செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு தூக்கம்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம் 3 மணி 4 மணி அந்த மாதிரி கூட தூங்குறவங்க இருக்கிறாங்க இப்போ படுத்த உடனே தூங்குறதுக்கு உங்கள் வறுமை கலையில் எதனா டெக்னிக் இருக்கா அதாவது தூக்கங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமானது ஒரு மனுஷனுக்கு வந்து 8 hours தூங்கணும் ஏன் தூங்குகிறோம் அப்படின்னு முக்கியமானது அப்போ தூங்கையில் தான் நம்முடைய பிரெயினுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அதிகமாக அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இந்த இந்த பிரெயினில் உள்ள செல்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே உணவு எடுத்துக்கிறோம் அப்போ தான் மறுநாள் நம்ம அதை அந்த வேலையை வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும் இப்போ படிக்கிறவங்களும் சரி குழந்தைங்களும் சரி அல்லது வந்து வேலைக்கு போகிறவங்களும் சரி நல்லா தூங்கினா தான் மறுநாள் அந்த எஃபெக்டிவாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அந்த வேலையை நம்ம பண்ண முடியும் ஸோ அதனால் தூக்கம் வந்து வெரி 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 எசென்ஷியல் நிறைய பேர் பார்த்து பார்த்திங்கன்னா ஃபோனை அடிக்ஷன் ஆகிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தூங்க மாட்டாங்க வேறு கவலைகள் இருக்கும் ஒரிஸ் இருக்கும் வேறு ஏதாச்சும் நான் தூங்கிய பல நாள்லாம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன டெக்னிக்னா கொண்டைக்கொல்லின்னு இருக்குது கொண்டைக்கொல்லின்னு ஒரு வறுமை இருக்குது அது ஒன்றும் இல்லை இங்கே உச்சந்தலையில் இருக்குது அதை வந்து என்ன பண்ண தெரியுமா இப்படி 1, 2, 3, 4 லேசாக அப்படி அடிச்சிடக்கூடாது லேசாக 1, 2, 3, 4, 5, 6 108 தடவை அடித்துக்கணும் 108 தடவை இப்படி அழுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் கொண்டை கொள்ளில அழுத்திக்கிட்டான்னு சொன்னால் 108 போக மாட்டாங்க தூங்கிடுவாங்க அது வந்து நல்ல டிப்ஸு இது நம்ம நம்ம பெற்ற அம்மா இருக்காங்க நம்மளை பெற்ற அவங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியும் குழந்தைங்கள இருக்கணும்னா அப்படியே தூங்க வைப்பாங்க பாருங்கள் அடம்பிடிக்கும் அந்த பிள்ளை தூங்காமல் குழந்தைங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே தூங்க வச்சுருவாங்க இது வந்து கொண்டை கொள்ளின்னு பேர் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்கணும் எதிர்மறை எண்ணத்தை போக்கணும் ஸோ அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணோன்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு வருமம் எதனா இருக்கா இருக்குது பாசிட்டிவாக நிறைய பீப்புள் வந்து நெகட்டிவ் தான் திங்க் பண்ணுவாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அங்கே வந்து உண்மையிலே டிஃபன் சரியில்லை கல்யாணத்துக்கு போனால் டிஃபன் நல்லா இருக்கும்ல அங்கே உண்மையிலே சரியில்லை இட்லி சரியில்லை சாம்பார் சரி எதுவுமே சரியில்லை நான் வெளில வந்தோடனே ஒருத்தர் கேட்குறாரு என்னையே அவருக்கு டிஃபன் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார் டிஃபன் எப்படி இருந்தது சார் கேட்டார் நான் என்ன சொன்னேன் அவர் நல்லா இல்லை சொன்னது பார்த்தாரு வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அந்த வாட்டர் பாட்டில் வந்து நான் என்னுடைய கேரக்டர் எனக்கு தெரியுமா அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி இருக்கும்ல அதை ஊற்ற மாட்டேன் கையில் எடுத்து வந்துடுவேன் மற்றவங்களை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது அந்த தண்ணியை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து ஒன்று நான் குடிச்சிருவேன்னாக்கா செடி குதிட்டு வருவேன் பாட்டில் வச்சு நல்ல தண்ணி நல்லா இருந்துச்சு சார் அப்படின்ட்டு வந்துட்டு தண்ணி நல்லா இருந்துச்சு அப்போ என்ன அர்த்தம் அப்போ அதில் கூட அதாவது எதில் பார்க்குறோமோ இப்போ ஒருத்தரை பார்த்தோம்னா அவங்கள்ட்ட என்ன பாசிட்டிவ் இருக்கா தான் பார்ப்பேன் அவங்க என்ன நெகட்டிவ் இதையும் பார்க்கவே மாட்டேன் அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கர் பாசிட்டிவாக நினைக்க நினைக்கிறதுக்கு நம்மளுடைய நம்ம எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் கெடுதலே பண்ணாலும் நம்மளை தான் நல்லா பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இது பண்ணுவாங்க இதுதான் இதுதான் நான் இப்போ வறுமை பண்ணையிலே அவங்க காசு தர்றாங்க தள்ள அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அவங்க நோய் நல்லா போகணும் இன்னொன்று தெரியும் என்னுடைய கேரக்டர் தெரியுமா இப்போ வறுமை பண்ணோன்னு ஃபீஸ் கொடுப்பாங்கல்ல நான் வாங்க மாட்டேன் கையில் வாங்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் நம்மளுடைய ஸ்டாஃப் இருக்காங்க வாங்குவாங்க யார்கிட்ட எவ்வளோ வாங்குறேன் எனக்கு தெரியக்கூடாதுன்றவன் ஒருவேளை கொஞ்சம் ஏழை வர்றாங்க கொஞ்சம் கம்மியாக வாங்க கொஞ்சம் வசதி படித்து வர்றாங்க அவங்கள்ட்ட கூட வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கலேன் ஒருவேளை இந்த குறைச்சி வாங்கினவங்களுக்கு நான் சரியாக பண்ணாமல் பணம் கொடுத்து நிறையா பண்ணிடக்கூடாது இல்லையா நானும் மனுஷன் தானே அப்போ அந்த பாகுபாடுகள் எனக்கு வரக்கூடாது என்பதனால் நான் வந்து யார் எவ்வளவு தர்றாங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள தூய்மையை கூட இருக்க வேண்டும் இவங்க நல்லா போகணும் அப்படி சொல்லி தான் பண்ணணும் இவங்க வந்து ஃபீஸ் கதை இல்லை சும்மா வந்து ஓசியாக பண்ணிக்கிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னா நினச்சிங்கன்னா போச்சு நல்லா ஒரு கொண்டாகாது ஓகேவா
அப்போ அவங்க பணம் தர்றாங்க, தள்ள ஃபீஸ் கட்டுறாங்க, கட்டலை, அதை பற்றி கவலையே கிடையாது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு போகையில் பணம் கட்டு தான் உள்ளே போகணும். ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் அவங்க ஃபீஸ் கட்டினாலும் வாங்க, கரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அவங்க ஒரு படிக்கிறதுன்னு வர்றாங்க, அவங்களுக்கு பணம் இல்லாதனால அந்த படிப்பு கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது மாதிரியான சில கொள்கைகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் தான் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் இல்லை அப்படி சொன்னால், இங்கே பார்த்தீங்களா உள்ளங்கை வெள்ளை வருவோம்னு இருக்கு. இந்த இடத்துல அழுத்திக்கிட்டு இருந்தாலே கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் வரும். அது மாதிரி பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கணும்னு நினைக்கணும். நிறைய தகவல்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிங்க. வர்மக்கலை சம்மந்தமான நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் நேர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.